நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக விதிகளை மீறி போஸ்டர்களை ஒட்டக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளன. இதற்கான பிரச்சாரத்தில் அனைத்து கட்சியினரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தனது போஸ்டர் மீது திமுகவினர் போஸ்டர் ஒட்டியதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேனாம்பேட்டை அதிமுக வேட்பாளர் ஆறுமுகம் என்பவர் வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக விதிகளை மீறி போஸ்டர் ஒட்ட யாருக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் சென்னையில் விதிமுறைகளை மீறி ஒட்டப்பட்ட போஸ்டர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. அதற்கான செலவுகளை வேட்பாளர்களிடம் வசூலிக்க வேண்டும் என்றும் தேர்தல் என்ற பெயரில் நகரை குப்பைக்காடாக மாற்றக்கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது.